ஒரு முடியை பிடிச்சன்னா அடிச்சன்னா பயங்கரமாக அடிப்பேன். ஆனால் ஒரு நைட்டு கூட அவங்க அம்மா வீட்டில் போய் என்கிட்ட சண்டை போட்டுன்னு பருத்தது கிடையாது. ஒரு நைட்டு கூட தங்குந்து கிடையாது. அஞ்சு தாய் மாமனுங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல பணக்காரர் தான், நல்ல நல்ல வசதிக்காரர் தான். ஆனாலும் என்கிட்ட இவர் தான் நம்ம கணவன், எனக்கு இவர் தான் ஓணும், நம்ம பிள்ளைங்களை விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மூணு பிள்ளைங்களை அவங்ககிட்ட விட்டுட்டு நீ மட்டும் வான்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி வரலை, எங்கள் மனைவி போகலை. அப்படி போகாத தொட்டு அப்படி இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு போனேன் செக்ஷன் 392 லாபரி, வழிவரி கொள்ளை அடித்தேன். வழிவரி கொள்ளைன்னு தெரியாது, ஏன்னா நானும் ஒரு நண்பரும் 78 நடந்தது. அப்போது குடிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் அப்படி ரோடு ஓரமாக வந்தோம். வந்து நம்ம விஜயா தேட்டருக்கு நம்ம சென்னையில் ஜாபரங்கம்பேட்டை விஜயா தேட்டரு, அந்த தேட்டரு கலெக்ஷன் மிஷின் வராரு. அவர் பிடிச்சோன்னே ஒரு அடி அடித்தோம், டிச்சு அடித்தோம், உழுந்துட்டார். பார்த்தா பேக் இருந்தது, பேக்கில் பார்த்தா சில்லற நோட்டு நிறைய இருந்தது, சினிமா டிக்கெட்டும் உள்ளே இருந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ண, ஓரமாக படுக்க வச்சுட்டு நேராக அந்த காசெல்லாம் எடுத்து நேராக வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. அப்போ அந்த குடி எங்கே இருக்குது, அந்த குடி எங்கே சொல்லிட்டு, அப்போ 40 குடிசன்னு ஒரு இடத்துல வந்து அந்த அங்கே வந்து வாசுன்ற ஒருத்தர் சப்பி சாரெல்லாம் விற்பார், அவர்கிட்ட போய் எழுப்புறதுக்குள்ளோ இவர் எழும்பி ஆத்திரி காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி தடிப்பாக ஒருத்தர் இருக்கிறான் சார், டோனிக்ராப் வச்சுருக்கிறான், ஒருத்தன் ஒல்லியாக இருக்கிறான், இப்பி வச்சுருக்கிறான், அவன் என்னை எப்படி அடித்தான் எப்படி அடித்தான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடையாளம் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோவில், ரெண்டு ஆட்டோவில் என்ன பண்ணாங்க, போலீஸ் ஐயா அவர்கள் நேராக வந்து எங்களை எப்படி போனான்னு சொல்லிட்டு வரும்போது, நாங்கள் குடிக்கிற துட்டு குடிச்சிட்டோம், ஒரு பீடிக்காக ஒருத்தனை போய் எழுப்ப போனோம், வந்துட்டாங்க. வரும்போது ஒன்றுமே பண்ண முடியல, நேராக ஓடுறேன் ஓடுறேன், அப்போ தான் பேண்ட் ஷர்ட்லாம் போடுறேன், அப்போல்லாம் லிங்கு தான், நல்லா அடிச்சு கட்டுவேன், நல்லா தொடலாம் நல்லா அண்டர் கட்டெலாம் அருமையாக இருக்கும், நல்ல ஆம்ஸெல்லாம் நல்லா வச்சுருப்பேன், முகமெல்லாம் நல்லா இருக்கும், என்னை பார்க்க யாருனா என்னை வந்து முறைச்சி பார்த்தா பிடிக்காது. ஏன்னாக்கா அப்படி இருக்கும்போது அந்த ஓடுறேன் ஓடுறேன் இப்போ ரோட்டில் இருக்கிற நாய் என் லிங்கை பிடிச்சிருச்சு, அது விஷயம்